ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கிருஷ்ணா ஃப்ரம் கிருஷ்ணபகரம்லேருந்து. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் 1 to 4 வரையும் பார்த்தோம். ஸோ இது வந்து பார்ட் ஃபைவ் வந்து கண்டினியூஷன். ஸோ இந்த பார்ட் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஏபி, அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி ஹோல் கியூப், ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம்ஸ் போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சம்ஸ்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த 8 ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, நோட்டில் ரைட் பண்ணிவிட்டு. ஓகேவா? ஸோ என்னது பார்ட் ஃபைவ்ல, ஓகேவா? ஸோ இந்த 8 ஃபார்முலா ரைட் பண்ணிங்க, இந்த 8 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிங்க, வேறு வழி இல்லை. இந்த 8 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கொடுக்குறப்ப அந்த சம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு மாற்றணும், அது எப்படி நமக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் நம்ம கொண்டு வந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மாடல் சம்லையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் 8 ஃபார்முலா இருக்குது. அதில் பாருங்கள், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இது என்னது? ஹோல் ஸ்கொயர், ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஹோல் ஸ்கொயர். அடுத்தது பாருங்க, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்னது? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ நடுவில் மைனஸ் வந்திருக்கனால மைனஸ் 2ab. இதுவே நடுவில் பிளஸ் வந்ததுனால பிளஸ் 2ab. ஓகேவா? ஸோ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? ஏக்கும் பொருந்தும், பிக்கும் பொருந்தும். என்னது? ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, புரியுதுங்களா? இது வேற எக்ஸ்பிளனேஷன் வரும், இது வேற எக்ஸ்பிளனேஷன் வரும். ஓகேவா? இதுக்கு தனி ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி, புரியுதுங்களா? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ரெண்டுக்கும் வேற வேற தான் வரும், நல்லா முக்கியம். இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? செப்பரேட் செப்பரேட்டா, ஓகேவா? ஏக்கு தனியாக ஸ்கொயர், பிக்கு தனியாக ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியம். ஸோ சம்ஸில் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் நடத்தலாம். எனது ஏ பிளஸ் பி, இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டை வந்து ஆட் பண்ணால் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்னா 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், இந்த பிளஸ் 2ab பிளஸ் மைனஸ் 2ab என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிடுமா? மீது என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், கீழே என்ன இருக்கும்? அதே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க? 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ மொத்தம் ரெண்டு இருக்குது, அதனால் 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எழுதலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ஏ பிளஸ் பி சி, ஓகேவா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 ஆஃப் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 வேல்யூ. ஓகேவா? ஏபிசி 3 கொடுத்து அதோட ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், 3க்கு செப்பரேட்டாக ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 ஆஃப் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, புரியுதுங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், 6th ஏ பிளஸ் பி ஹோல் சாரி ஆ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab, புரியுதுங்களா? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. இந்த ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 ஃபார்முலா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இந்த ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணுனா 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ரெண்டையும், ஓகேவா? இந்த ரெண்டையும், ஓகேங்களா? இதான் நம்ம இதை ஒன்று வச்சுங்க. இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் பண்ணால் நமக்கு 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதே ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலாவையும் மைனஸ் பண்ணுனா, ஓகேவா, என்ன வரும்? 4ab. ஸோ பிளஸ் பண்ணால் 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், மைனஸ் பண்ணால் 4ab, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் பண்ணி படிச்சிங்கன்னா தான் ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, மறக்காது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஏ க்யூப் பிளஸ் பி க்யூப் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம தனித்தனியாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்ம தனியாக எழுதணும். அதையாவது இந்த இடத்துல பாருங்கள், ஏ க்யூப் பிளஸ் பி க்யூப் வந்து என்ன எழுதலாம், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இங்கே நடுவில் பிளஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும், அதே இங்கே மைனஸ் வந்தால் இந்த இடத்துல பிளஸ் வரும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ரெண்டு சேம் தான், ஏ க்யூப் பிளஸ் பி க்யூப்க்கும் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்க்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ளஸ் வந்தால் மைனஸ் வரும், மைனஸ் வந்தால் ப்ளஸ் வரும். ஸோ ஏதோ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுன்னா போதும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், க்யூப் வர்றப்ப க்யூப் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வர்றப்ப, ஓகேவா? செப்பரேட் செப்பரேட்டாக, ஏன்னா டோட்டலாக, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஏ க்யூப் பிளஸ் பி க்யூப், ஓகேவா? இது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப், ப்ளஸ் மைனஸ் மட்டும் வேரி ஆகுது. மைனஸ் வர்றப்ப இந்த இடத்துல ப்ளஸ் வந்துக்கும், இந்த ப்ளஸ் வர்றப்ப இந்த இடத்துல மைனஸ் வந்துக்கும். எதுக்கு? ஏபிங்கிற பக்கத்தில், புரிஞ்சிங்களா? 8 ஃபார்முலா புரிஞ்சிங்களா? அது உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஆனால் 8 ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை.
இல்லை மனப்பாடம் பண்ணீங்களோ இல்லை வந்து நீங்கள் அதை புரிஞ்சு வச்சுப்பீங்களோ எப்படிங்கிறது கிடையாது. நான் சம்ஸ் போடுறப்ப இந்த ஃபார்மில் இந்த இடத்துக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஃபார்மில் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? அப்படி வந்துருச்சுன்னா இந்த மாடல் சம் கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? வேறு வழியே இல்லை. இதை மனப்பாடம் பண்ணி இந்த ஃபார்மில் மனப்பாடம் பண்ணி தான் அவனுக்கு வழியே இல்லை. அது எப்படி வரணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஹோல் கியூப்பா, நீங்கள் மூணு தடவை பெருக்கி எல்லாம் வகுத்து போட்டிங்கன்னா கடைசி இதாக ஆன்சர் வரும். அது நம்ம டேரெக்டாக இங்கே எழுதிட்டு போயிடலாம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த எட்டு ஃபார்முலா வந்து ரைட் பண்ணிங்க, இதில் இருக்கிற நம்ம ஒவ்வொரு மாடல்ஸுமா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நாலு சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள், 75983 into 75983 into 45983 பை 30,000. ஓகேவா? ஸோ என்னென்னா நம்ம இந்த இந்த மாதிரி மாடல் சம் தான் எப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா பார்த்துங்க, ஒரே டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக. ஓகேவா? ஸோ ஒரே டிஜிட் நம்பர் ரிப்பீட்டடாக வரும். ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை டிஜிட் அதே மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஜிட் வரும். ஓகேவா? ஸோ பாருங்கள், 75,983 75,983 45,983 இந்த ரெண்டு நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நார்மலாகவே இதை மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம இதை டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஆனால் நம்ம அந்த ஃபார்மேட்டில் போடவே கூடாது, சம்ஸ் அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? இப்படி கொடுக்கும்போதே நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் போடணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும், டைரெக்டாக போட்டாலும் ஆன்சர் வரும். ஆனால் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரே ஒரு சம் மட்டும் தான் போட முடியும், உங்களால் டிஎன்பிசியில் 200 questions அட்டன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 343 343 343 113 113 113 113. ஸோ பாருங்கள், ஒன்று 343 வந்திருக்கு, இல்லை 113 வந்திருக்கு. இந்த ரெண்டு டிஜிட் மட்டும் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அப்போ ஏதோ ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏபி அப்படி யூஸ் பண்ணி ஏதோ ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். சம் பார்க்கும்போது என்ன பண்ணினா நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு சம்மும் எப்படி நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு மாடலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள், எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், ஒரே டிஜிட் வந்து ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா இது பாருங்கள், 75983 இங்கே 75983 45983 45983. அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஏ வேல்யூ வந்து 75983 எடுத்துக்கிறேன், பி வந்து என்ன எடுத்துக்கிறேன், 45983 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், இது ஏ இதை பின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், இது ஏவா, ஏ இது ரெண்டு ஏ. அப்போ என்ன ஒரு நமக்கு ஏ ஸ்கொயர் ஆகிடுமா? ஓகேவா? ஸோ டேரெக்டாக நம்ம ஏ ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஏன்னா ரெண்டு ஏ இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்கே பி இங்கேயும் பி. அப்போ என்ன வரும், பி ஸ்கொயர் பை 30,000 இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் என்னடா 30,000 இருக்குது சார், நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரே டிஜிட் நம்பர் ரெண்டு தடவை வருது, ஒன்று ஏன்னு வச்சுட்டோம் இன்னொன்று பின்னு வச்சுட்டோன்னு சொல்கிறேன், ஏன்னா ரெண்டே டிஜிட் தான் வரும்னு சொன்னீங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு புது நம்பர் வந்திருக்கேன். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, புது நம்பர் வந்தால் ஒன்று இந்த ரெண்டு டிஜிட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை சப்ட்ராக்ட் பண்ண வேலையாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 75983 45983. அப்போ 983 என்ன வரும், 0000 ஆயிரும். 75 45 போச்சுன்னா தானே 30. அப்போ என்ன வரும் நமக்கு, 30,000 வந்துருமா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஏலிருந்து பி என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரும், ஏ மைனஸ் பி. ஸோ கொடுத்துருக்க சம்மு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? அது ஒன்றும் இல்லை, பெரிய கஷ்டமாக இல்லை. ஒரு வேல்யூ ஏன்னு எடுத்துங்க, ஒரு வேல்யூ பின்னு எடுத்துங்க, என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதை கொண்டு வந்துருங்க, எழுதி விடுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிக்கணும், இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதை நீங்கள் எப்படி கேன்சல் பண்ண முடியும்னு யோசிக்கணும். எதை, இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி. நம்ம ஏதாவது ஃபார்மில் இதுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோமா? நம்ம ஒரு 8 ஃபார்மில் நம்ம ஃபஸ்ட்டு எழுதினோமே, அது ஏதாவது ஞாபகம் இருக்கா? இதில் ஏதாவது நம்ம ஏதாவது ஃபார்மில் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோமா? இந்த இதை வச்சு நான் அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி ஏதாவது போட முடியுமா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? என்னது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாமா? ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா எடுத்து பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம், பை ஏ ப்ளஸ் பி, சாரி ஏ மைனஸ் பி கீழே இருக்கிறது அப்படியே போட்டோம். எதுக்காக அப்படி பிரித்து எழுதுறோம் தெரியுதுங்களா? ஏன்னா இந்த ஏ மைனஸ் பிக்கும் இந்த ஏ மைனஸ் பிக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, சார் ஏ மைனஸ் பி இங்கே ஒரு ஏ மைனஸ் பி கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதுக்கும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, ரெண்டுமே வேறு வேறு. சப்போஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி இருந்துச்சுன்னா டைரெக்டாக உங்களை அடிக்க முடியாது, இதுக்கு ஒரு டைம் இதுக்கு ஒரு டைம்னு அடிக்க முடியாது. ஆனால் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், ரெண்டு தடவை ஒரு தடவைக்கு இது ஒரு தடவை அடிக்கப்பட்டுரும், மீது என்ன வரும், வெறும் ஏ மைனஸ் பி மட்டும் வரும். புரிஞ்சுங்களா? ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது,
ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களை கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் என்ன அர்த்தம், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஒரு ஏ மைனஸ் பிக்கு ஒரு ஏ மைனஸ் பிக்கு என்ன வரும், கேன்சல் ஆயிடும், மீதி ஏ மைனஸ் பி மட்டும் தான் இருக்கும். ஆனால் இதை அப்படி பிரிக்க முடியாது. இது எப்படி பிரிக்க முடியும், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தான் பிரிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணும், ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். அகைன் நமக்கு என்னது, ஏ பிளஸ் பி. அப்போ என்ன, நம்ம கொடுத்துருக்க இந்த சம்மை நம்ம ஃபார்முலா வடிவத்தில் எழுதிட்டு அதை என்ன பண்ண போகிறோம், சுருக்கி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், ஏ பிளஸ் பி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு இதை டெரிவேஷன் பண்ணுற ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் எல்லாம் இதை ஃபுல்லாக கால்குலேஷன் பண்ணி 30,000 வகுத்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குமோ அதை இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு கிடைக்கும். இது இன்டைரக்டாக போடுற மெத்தேடு, ஃபார்முலா என்னது, யூஸிங் ஃபார்முலா. புரிஞ்சுங்களா? நீங்கள் இதை டைரெக்டாகவும் போடுங்க பெருக்கு, ஆனால் அப்படி போட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு சம்மட்டு தான் போட முடியும். ஸோ நம்ம இது என்ன ஃபார்முலா வடிவத்தில் இருக்கோ அதை எழுதிட்டு அதை சின்னதாக சுருக்கிட்டு எவ்வளோ தூரம் சின்னதாக சுருக்கி நம்ம கொண்டு வர முடியுமோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இருக்கிற வேல்யூ வச்சு நம்ம அப்ளை பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம கடைசியாக வந்திருக்கேன், ஏ பிளஸ் பி வரி சுருக்கிட்டோம். ஸோ ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும், ரெண்டையும் கூட்டினா ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் போட்டு போயிடலாமா? ஸோ இந்த ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணுறீங்க, ஆன்சரை போடுறீங்க. புரியுதா? கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆன்சர் போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் போகலாமா? ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ பார்க்கும்போது பெருசாக இருக்கும், ஐயோ என்னடா இது பெருக்கல் அப்படி இப்படின்னு. ஒன் ஃபார்ம்லாம் தெரிஞ்சுன்னா ஒன்றுமே கிடையாது, நம்மளை வந்து பூச்சாண்டி காட்டுவாங்க, சம்மட்டு பெருசாக கொடுத்து பூச்சாண்டி காட்டுவாங்க. சம் எடுத்து அந்த ஃபார்ம்ல எடுத்து எழுதி பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் சம் பாருங்கள், 343 × 343 × 343. இது 113 × 113 × 113. ஸோ ரெண்டே டிஜிட் தான் வந்து என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. அப்போ ஏ வேல்யூ என்ன நமக்கு, 343, பி வேல்யூ நமக்கு எழுது 113. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா, எங்கெங்கெல்லாம் ஏ இருக்குது எத்தனை டைம் இருக்கோ அது ஏ ஸ்கொயர் ஏ கியூப் மாற்றி போட்டுக்கலாமா? இங்கே பாருங்கள், 343 × 343 × 343 மூணு தடவை வந்திருக்கு. அப்போ ஒரே டிஜிட், அப்போ என்ன வரும் நமக்கு, ஏ கியூப் வருமா? 343ங்கிறது ஏ வழி தானே, அப்போ ஏ கியூப் தானே வரும். மைனஸ் 113 × 113 × 113 என்னது, பி வேல்யூ. அப்போ என்ன வரும் நமக்கு, பி கியூப் வருமா? டிவைடட் பை 343 × 343 ப்ளஸ் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இதுக்கு தனியாக போட்டுக்கணும். அப்போ என்ன வரும் நமக்கு, ஏ ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இந்த பெருக்கல் எடுத்துங்க, அது செகண்ட் பெருக்கல், 343 × 113. அப்போ என்ன வரும், 343ங்கிறது என்ன, ப்ளஸ்ஸை போட்டுக்கணும். இந்த ப்ளஸ்ஸை போட்டு 343ங்கிறது ஏ, 113ங்கிறது பி. அப்போ ஏபி வருமா? ப்ளஸ் இது பாருங்கள், 113 × 113. அப்போ என்ன வரும் நமக்கு, பி ஸ்கொயர் போட்டோமா? ஸோ நம்ம கொடுத்துருக்க சம் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, எழுதிட்டோம். இது மூலமாக நம்ம எதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு எதாவது ஃபார்முலா ஞாபகம் வருதா, இதுலேருந்து எதாவது ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வருதா? என்ன ஒரு க்ளூ இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமில்ல? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன உங்களுக்கு, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. கரெக்டாக எடுத்து பாருங்கள், அந்த 8 ஃபார்முலா இந்த ஃபார்முலா இருக்கா பாருங்கள், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், இந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ண போகிறேன், இந்த இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஓகேவா? என்ன இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிங்கிறது என்ன வந்துருச்சு, கீழே வந்துருச்சு. புரியுதுங்களா? இந்த ஃபார்மேட் என்ன வந்துருச்சு, இந்த பாருங்கள் இந்த ஃபார்முலா எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி என்ன இருக்குது, மல்டிப்ளேயில் இருக்கா, கீழே வந்து என்ன ஆகிடும், டிவைட் ஆயிடுமா? அப்போ அந்த பக்கம் என்ன மட்டும் இருக்கும், ஏ மைனஸ் பி மட்டும் இருக்குமா? ஸோ ஃபார்முலா எப்படி மாற்றி எழுதிக்கலாமா நம்ம இந்த ஃபார்முலாவை? ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் இங்கே இருக்குது பாருங்கள், ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. அதே தான் ஏபி இங்கே இருக்குது, இந்த பக்கம் ஏபி பின்னாடி போட்டுருக்கோம், அவ்வளோதான். ஈக்குவல் என்னது, ஏ மைனஸ் பி. இது வந்து எதுக்கு ஈக்குவல், ஏ மைனஸ் பிக்கு ஈக்குவலா? அப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ கழிச்சா நமக்கு ஆன்சர் டைரெக்டாக வந்துடுமா? அப்போ என்ன, 343 × −113 முடிஞ்சா, 343 × 113 என்ன வரும் நமக்கு, 230. புரிஞ்சுங்களா எப்படின்ட்டு? ஸோ ஃபார்முலாவை நம்ம இப்படி எழுதிட்டோம், இதான் ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். ஓகேவா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்புக்கு மனப்பாடம் பண்ணி இப்படி டைரெக்டாக போட்டோம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பி ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது
இந்த ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு கீழே என்ன பண்ணிட்டோம், இந்த வேல்யூ கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்தா இங்க என்ன இருக்கும், வெறும் ஏ மைனஸ் பி தான் இருக்கும். ஸோ ஃபார்முலா எப்படி நம்ம எழுதிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த ஃபார்மேட் வடிவத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சா டேரெக்டாக இந்த ஃபார்மேட்டுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஏ மைனஸ் பி ஈக்குவல் என்னது உங்களுக்கு, ஏ வந்து 343 மைனஸ் பி வந்து எவ்வளோ 113, ஆன்சர் என்ன 230. புரிஞ்சுங்களா, ரொம்ப சிம்பிள். ஃபார்முலாவை தெரிஞ்சுக்குங்க, ஃபார்முலாவை டைரெக்டாக இங்கே இல்லைனாலும் ஃபார்முலாவில் மூலமாக நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்ற முடியுமான்னு பாருங்கள். நான் மாற்றிட்டேன், மாற்றும் போது இதே ஃபார்மேட்டில் இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ வெறும் ஏ மைனஸ் பி மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சா ஆன்சர் போட்டுடலாம். புரிஞ்சுங்களா, ஸோ இதுக்கான மாடல் சம் கொடுக்குறப்ப உங்களுக்கு இன்னமும் புரியும். ஓகேவா, அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஓ இப்படி தான் கொண்டு வரணுமா, இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா என்ன கிடைக்கும் உங்களுக்கு சம்ஸ் போடுறப்ப கிடைக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து தேர்ட் சம் போலாமா. இதில் ஏதாவது நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்களா, ஒன்றுமே கிடையாது. அது அதில் என்ன பண்ணுறீங்க, கேன்சல் பண்ணி விட்றீங்க, அதுக்குள்ளேயே ஆன்சர் என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள், 856 167. ஸோ ரெண்டே டிஜிட் தான். ஏ வேல்யூ எவ்வளோ நமக்கு 856, பி வேல்யூ எவ்வளோ நமக்கு 167. சரியா, இப்போ என்ன பண்ண போகிறேன், 856 ப்ளஸ் 167, அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் என்னது ஸ்கொயர். ஏன்னா ஏ வேல்யூ 856, பி வேல்யூ 167, அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டேன். ப்ளஸ் அதே தான், ஏ 856 மைனஸ் 167, அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக டிவைடட் பை 856 இன்ட்டு 856 ஏ ஸ்கொயர், நடுவில் ப்ளஸ் போட்டேன், 167 இன்ட்டு 167 பி ஸ்கொயர். ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்க சம் இருக்குது. ஓகே, இது மூலமாக ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமா, இருக்கா ஏதாவது தெரியுதுங்களா, என்ன தெரியுது, நல்லா கேட்டுங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், அந்த எட்டு ஃபார்முலா எடுத்து பாருங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், நான் என்ன சொன்னேன், ரெண்டே ஆட் பண்ணுறப்ப என்ன வரும்னு சொன்னேன், 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கரெக்டா, 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன, நம்ம இந்த கொடுத்துருக்க ஃபார்மேட் இருக்கு பார்த்தீங்களா, என்னது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மேலே இருக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா, அப்போ கீழே இருக்கிறது என்ன வரும், வெறும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் வருமா, அப்போ இதுக்கு இதுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாமா, அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும், 2. புரிஞ்சுங்களா, எப்படி பண்ணு புரிஞ்சுங்களா. ஸோ இதில் என்ன நான் எதாவது பண்ணியிருக்கேனா, ஏதாவது கால்குலேஷன் ஏதாவது மல்டிப்ளை ஏதாவது பண்ணியிருக்கேனா, ஒன்றுமே இருக்காது, அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன், ஆன்சர் 2 போட்டேன், ஒரு பெருக்கல் பண்ணல, ஒரு கூட்டல் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணி பண்ண. இல்லை நம்ம இதுக்கு தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம இது எல்லாத்தையும் உட்காந்து பெருக்கி போட்டு மைனஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போட்டால் ஆன்சர் கொண்டு வந்துட முடியுமா, கரெக்டாக கொண்டு வந்துடுவீங்களா, கடைசி ஆன்சர் 2 தான் நிற்கும். வேணால் நீங்கள் கால்குலேட்டர் வச்சு செக் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா, அந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணனா இந்த மாதிரி கேன்சல் பண்ணுற மாதிரி தான் சம்மு கொடுப்பாங்க, அதுக்காக தான் இந்த மாடல் சம் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா, ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், யோசிச்சு பார்த்தினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஃபார்முலா நல்ல மனப்பாடமாக தெரிஞ்சுன்னா இதை பார்க்கும்போதே இந்த ஃபார்முலா உடையத்தில் தான் இருக்குது, அப்போ இதை யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா, ஃபோர்த் சம் போலாமா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் சம் இது, நிறைய டிஎன்பிசி கோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியமான மாடல் சம் இது பாருங்கள், ஃபோர்த் சம் பாருங்கள், 469 177, இது மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ ஏ வேல்யூ 469, பி வேல்யூ 174, சரியா. இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே எழுதலாமா, அப்போ என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் சரியா பை ஏ பி சரியா, அந்த ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பை ஏபி. ஓகே, இதில் ஏதாவது ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்க சம்மப்படி நம்ம எழுதிட்டோம், இதில் ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள், ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டாலே நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரும், ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, யோசிங்க என்ன யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது.
இந்த ரெண்டையும் என்னது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். போன சம்முக்கு பிளஸ் இருந்துச்சு, டூ ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் போட்டோம், இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, அப்ப என்ன நம்ம போட்டிருக்கோம் ஃபோர் ஏபி. எடுத்து பாருங்க அந்த எட்டு ஃபார்முலா இருக்கா, இருக்குதுங்களா? அப்ப என்ன என்ன ஃபோர் ஏபின்னு எழுதிக்கலாமா? அப்ப மேல இருக்கிறதுக்கு என்ன எழுதிக்கலாம், ஃபோர் ஏபின்னு எழுதிக்கலாமா? கீழே வெறும் ஏபியா, ஏபி ஏபி கேன்சல், ஆன்சர் என்னது ஃபோர், முடிஞ்சு போச்சு. ஏதாவது கால்குலேஷன் யூஸ் பண்ணிருக்கனா? எதுக்காக கீழே ஏபின்னு கொடுத்துருக்காங்க, இதை கேன்சல் பண்ணி போடுற மாதிரி தான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா இந்த ஏபி வரும், ஏபி ஏபி கேன்சல் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு சம்ஸ் கொடுப்பாங்க. அப்ப நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருக்கணும், அந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதை பார்க்கும்போது ஃபார்முலாவில் ஓ இந்த இது எந்த ஃபார்முலாவுக்கு வரும் அப்படிங்கிற மேட்ச் பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் செம்ம, ஒரே சிங்கிள் லைன். இது என்னத்தை போய் ஏதாவது கால்குலேஷன் பண்ணியிருக்கேன்னா, எதுவுமே பண்ணல, அந்த ஏ இந்த ஃபார்முலா அப்படி மாற்றிட்டேன், ஏபி ஏபி கேன்சல் பண்ணி ஆன்சர் ஃபோர்னு வச்சுக்கிட்டேன். புரிஞ்சுங்களா எப்படி பொண்ணு, புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்த மாடல் சம் பார்க்கலாமா? ஓகே அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த்து சம்மோ ஓகேவா, சிக்ஸ்த்து சம்மோ நீங்கள் தான் பண்ண போகிறீங்க ஓகேவா. ஸோ இது வந்து அஞ்சா சம்மோ ஆறா சம்மோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி தான். ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா. சேம் மாடல் என்ன இது எழுதிக்கோங்க, எனக்கு சம் வந்து ஃபஸ்ட் என்ன மாடலில் கொடுத்துருக்காங்கன்ட்டு எழுதிக்கங்க. அதில் என்ன ஃபார்முலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போடலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. யோசிச்சுட்டு எதை கேன்சல் பண்ணலாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு மாடல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செவன்த் சம் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 117, ஏபி ஈக்குவல் டு 54. ஸோ என்னென்னா இதுக்கு முன்னாடி சம்மில் வெறும் நம்பர் மட்டும் கொடுத்தாங்க, இங்கே டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்க மாதிரி கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ இது இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம எப்படி நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 117, ஏபி ஈக்குவல் டு 54, எனில் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி என்னன்னு கேட்குறாங்க. எனது ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா பாருங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏபி ஏதோ ஒரு ஃபார்முலாவை சொல்ல வரல, புரியுங்களா? ஏதோ ஒரு ஃபார்முலா சொல்கிற மாதிரியே தெரியுதுங்களா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபியா, கரெக்டுங்களா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபியா. அவன் என்ன கேட்குறான் கொஸ்டினில், ஏ ப்ளஸ் பி என்ன, ஏ மைனஸ் பி என்ன. இதுலேருந்து டைரெக்டாக நம்ம ஏ ப்ளஸ் பி, ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும், இதுலேருந்து ஏ கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி இதுலேருந்து பி கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் தான் அந்த வேல்யூ போகணும். இதுலேருந்து ஏ பி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், ஏன்னா ஒரு வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறோம், பி வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறோம், அதை ரெண்டு கூட்டணும் 117, அப்போ என்ன நம்பர் வரும்னு நம்ம டக்குன்னு யோசிச்சு வந்து சொல்ல முடியாது. அது ஏதாவது ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணி தான் போட முடியும் ஓகேவா. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி. ஏன் இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க சார், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க, 117 கொடுத்துருக்காங்களா. இதுக்கு பதிலாக 117 எழுதிக்கலாமா, சரிங்களா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் வேல்யூவை, ப்ளஸ் ஏபி எத்தனை கொடுத்துருக்காங்க, 54 கொடுத்துருக்காங்களா. நான் என்ன பண்ணுறேன், டூ ஆஃப் ஏபிக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், 54 போட்டுக்கிறேன், சரியா? புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 117 ப்ளஸ் டூ ஆஃப் 54. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட் படி நான் எழுதிட்டேன் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு என்ன பண்ணால், 117 ப்ளஸ் 108, ரெண்டு 54 108, அப்போ என்ன வரும் நமக்கு, 225. என்னது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. நமக்கு என்ன தேவை, ஏ ப்ளஸ் பி தானே தேவை. அப்போ இதுலேருந்து ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்க என்ன பண்ணால், இது வந்து என்னது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் 225. அப்போ வெறும் ஏ ப்ளஸ் பி என்னது, இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தெரிஞ்சு போயிருமா? அப்போ வெறும் ஏ ப்ளஸ் பி என்ன வரும், 225 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் நமக்கு, 15 வருமா? ஸோ ஏ ப்ளஸ் பி எப்படி கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா, நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு இதை நீங்கள் பார்க்கும்போதே கணிச்சிடலாம். ஓகே, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்துருச்சு, ப்ளஸ் டூ ஏபி, ஏபிக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயருக்குள்ளே ஏ ப்ளஸ் பி அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏ மைனஸ் பி தேவையில்லை சார், நம்ம இது மூலமாக நம்ம வந்து இங்கே வந்து கழித்து வர வேலையெல்லாம் எதுவுமே போடல, டைரெக்டாக ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சோம். இப்போ ஏ மைனஸ் பிக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஒன்றுமே இல்லை, சேம் அதே தான். என்னது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டோமா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போடுங்க. அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி வருமா, புரிஞ்சுங்களா? மைனஸ் டூ ஏபி வருமா. அப்போ ஏ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன, 117
minus 2 of 54 ah so in the plus varum okay va in the plus varum inga minus potrukom avladhan 117 minus 108 appo enna varum ungalku 900 enna a minus b whole square okay la appo veru a minus b venumna idu square root edutha enna varum namakku answer 3 varum புரிஞ்சுங்களா எப்படி போட்டேன்னு எப்படி ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சிக்கிட்டேன் எப்படி ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டேன்னு புரியுதா அவன் என்ன சம்பளம் கொடுத்துருக்கான் ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பிக்கு 15 கண்டுபிடிச்சிட்டான் ஓகே ஏ மைனஸ் பி 3 கண்டுபிடிச்சிட்டான் டிவைட் பை 3 முடிஞ்சு போச்சு ஆன்சர் 5 புரிஞ்சுங்களா எப்படி போடணுன்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் ஸோ டைரெக்டாக இப்படியும் கொடுக்காம இன்டைரக்டாக இப்படியும் கொடுப்பாங்க செம்ம பார்க்கும்போதே கணிச்சிடலாம் ஓகே இதில் ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணிடலாம் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு சம் ப்ராக்டிஸ் சம் போடுங்க ஓகேவா ஸோ இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் கொடுக்குறேன் அது ப்ராக்டிஸ் சம் தான் ரொம்ப 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 கஷ்டமான ரெண்டு சம் நான் கொடுக்க போகிறேன் இப்போ அந்த சம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க மொத்தம் என்ன இது ஏழா சம் பார்த்துட்டோம் ஸோ எட்டாவது சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான சம் என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டாவது சம் ஒன்பதாவது சம்முக்கு ஆன்சர் ஓகேவா பத்தாவது சம் ஸோ இந்த ரெண்டு சம்மு இந்த மூணு சம்மு ஓகேவா எட்டா சம் என்ன 0.6/0.3 என்ன ஆன்சர் இது வந்து இதை வகுத்தா என்ன ஆன்சர் 0.6ல மூணால் வகுத்தா என்ன ஆன்சர் சிக்ஸை 0.3ல டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் இந்த மூணுக்கும் ஆன்சர் போடுறீங்க இந்த ரெண்டுக்கும் போடுறீங்க எயித்து சம்மு நைன்த் சம்மு டென்த் சம் ஏன் சார் சம்மந்தம் இல்லாமல் இதை கொடுக்குறீங்க ஏன்னா அது கூடவா எங்களுக்கு தெரியாது அப்படி நீங்கள் கேட்கலாம் போட்டுங்க போடுங்க 8, 9, 10 யார் எல்லாருமே கரெக்டாக போகிறீங்க பார்க்கலாம் ஓகேங்களா பத்தில் மூணு பேர் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக தப்பாக போடுவீங்க இல்லையா நீங்கள் போடும்போதே என்ன பண்ணுவீங்க நம்ம என்ன வரும் இதுக்கு என்ன வரும் இதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குமே கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும் ஆனால் அது கிளியராக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இது கொடுக்குறது நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க இது பேசிக்காக தப்பு பண்ணுறது தான் ஆனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே தான் இருக்கும் ஆனால் தெரியாது ஓகேவா இதை நீங்கள் அந்த மூணு சம்மை போடுங்க அப்போ உங்களுக்கு அந்த குழப்பம் தெரியும் யாரும் தயவு செஞ்சு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்காதீங்க ஓகேவா நீங்களாக போடுங்க ஓகே இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இதுக்கு ரிஷபகிராமிலிருந்து உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ